லைகா தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கும் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. வி ஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு மற்றும் வெற்றி கொள்கை திருவிழா அப்படிங்கிற ஒரு அறிவிப்போட விஜய் கட்சியோட மாநாடு மிக சிறப்பாக நடந்தது. எதிர்பார்த்ததை விட கூட்டம் ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. இப்படி ஒரு மாநாடு ரொம்ப நாளாச்சு நம்ம அரசியல் கட்சிகள் பார்த்து, அந்தளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது. விழா ஒரு மூணே காலுக்கு தூங்கிச்சு. விழாவில் வந்து நம்ம நாட்டுப்புற கிராமிய கலைகளான மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், வள்ளி கும்மியாட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் மிக சிறப்பாக நடந்தது. அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தோட விழா இனிதே துவங்கப்பட்டது. அதை தாண்டி 101 அடி வரையில் கட்சி கொடி கம்பத்தை வந்து ரிமோட் மூலம் தூக்கினார். அதோட மேடைக்கு எதிரே ஒரு 800 மீட்டரில் வந்து ரேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் விஜய் வந்து கடைசி வரைக்கும் வந்து தொண்டர்களை வந்து கையசிச்சு ரொம்ப அவங்க உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து மற்ற அரசியல் கட்சிகள் இதுவரைக்கும் நடத்தலை அப்படிங்கிறது தான் என் பார்வையில் இருந்தது. வேறு யாரும் நடந்த மாதிரி தகவல் எனக்கும் தெரியலை. பட் ஆனால் இவர் வந்து முதன் முறை அந்த மாதிரி வச்சது வந்து தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அந்த 800 அடி நீளத்தில் தொண்டர்களோட மரியாதை ஏற்றுட்டுக்கப்புறம் பெற்றவங்கள அம்மா அப்பாவை வணங்கி நிகழ்ச்சியை தூங்கினார். பெத்த அம்மா அப்பாவை தாண்டி கூட சக நடிகர்களான அவங்க நண்பர்களோட சிறீமன், நம்ம சவுந்தரராஜா இவங்களெல்லாம் வந்திருந்தா அவங்களையும் விஷ் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் ஏறி பேசினார். எப்பவும் போல் அவரோட எல்லா அரசியல்வாதியும் பேசுகிற மாதிரி தான் அவர் அவரோட கொள்கைகள் பற்றி ரொம்ப பேசினார். ஆனால் ரசிகர்கள் அந்த கட்சி தொண்டர்கள் உற்சாகம் வந்து இவ்வளோ பெரிய வெட்ட வெளியில் இவ்வளோ கடுமையான வெயிலில் காத்திருந்து அவங்க உற்சாகம் கொஞ்சம் கூட குறையாமல் விஜய் அவர்கள் பேச துவங்கியதுலேருந்து அவர் முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இது வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு அடித்தளம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா என் பார்வையில் வந்து நான் 1982 உலகத்தமிழ் மாநாடு பார்த்துருக்கேன். இந்திரா காந்தி, எம்ஜிஆர் அவர்கள் கலந்துக்கிட்டது பார்த்தேன். மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு அன்றைக்கி செய்தித்தாள்களை பார்த்தேன். அதனடுத்து 1986 எம்ஜிஆரோட மன்ற மாநாடு மதுரையில் நடந்தது. அதுவும் மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிற பத்திரிக் செய்திகளை பார்த்துருக்கேன். அதன் பிறகு எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு, உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கு. இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டம் கூட்டம் அப்படிங்கிற பதிவு வரல. சில ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறம் விஜயகாந்த் கட்சி அவர்கள் ஆரம்பித்து ஒரு முதல் மாநாடு போடும்போது மிகப்பெரிய பேரணி கூட்டம் அப்படிங்கிறது அன்றைக்கி செய்தி பார்த்தவன். ஆனால் அதன் பிறகு இப்போ தான் அதை விட ஒரு சில மடங்கு அதிகமாகவே விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்ததை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா திறந்த வெளிக்கில் எல்லாமே உலகம் மூலம் பார்த்தாங்க. இதை வந்து நம்ம கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. நிதர்சனமான உண்மை வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் எத்தனை லட்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எண்ணிலடங்கான லட்சங்கள், அதாவது 10 லட்சத்தை கூட தாண்டலாம் அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் மாநாட்டுக்கு பந்தல் வெளியிலையும் இவங்க பார்வை எல்இடி மூலமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கூட்டம் நிறைஞ்சு ஒழிஞ்சது. அதை விட நிகழ்ச்சி முடிஞ்சு போக்குவரத்து ஸ்தம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறத நான் அனுபவ ரீதியாக பார்த்த ஒரு உண்மை. அந்தளவுக்கு கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. விஜய் சார் பேசும்போது எப்பவும் போல் அவர் ஸ்டைலில் தான் பேசினார். விழா மேடையில் வந்து அதிக கூட்டம் இல்லை. மாநில பொதுச்செயலாளர் விஜய் அவர்கள், அப்புறம் பொருளாளர், அப்புறம் கட்சியில் இருக்க மிச்சி, அப்புறம் 4 பேர் தான் மேடையில் உட்காந்துருந்தாங்க. மற்ற மாவட்ட பொறுப்பாளர்களெலாம் இடது பக்கம் வலது பக்கம் வந்து சில இருக்கையில் அமர வச்சிருந்து ஒரு மரியாதை பண்ணினார். நல்ல எப்போ போல் அவர் அரசியல் வந்து அவரோட எதிரி யாருங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அவரோட வார்த்தைகள் வந்து ரசிகர் ரொம்ப உள்வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதோட பிரதிபலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பேச்சை தூக்கும் போதே குழந்தை அம்மா அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாய்க்கு என்ன சிலிப் இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை சொன்னார். பாம்பு பாலிடிக்ஸ் கதை சொல்லி ஒரு சொன்னார். மற்ற மாதிரி இதை விடுற மாதிரி இல்லை, ரெண்டில் ஒன்று பார்க்காம விடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது சரி, 234 தொகுதியில் நம்ம போட்டியிட போகிறோம் சொல்லும்போது சரி, ஆரவாரம் இந்த திறந்தவெளி அப்படின்னு பார்க்கும்போது அந்த திறந்தவெளியில் அவ்வளவு அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான தகவல். அந்தளவுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் ரொம்ப 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 உற்சாகமாக இருந்தாங்க. விழாவில் வந்து கட்சி தொண்டர்களுக்காண்டி தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதுவே போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதான் நேரில் பார்த்த ஒரு தகவல் கூட. ஏன்னா இவங்க வந்து எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூட்டம் வந்துருச்சு. இந்தளவுக்கு அவங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தா நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தோம்.
அந்த எதிர்பார்த்த கூட்டம் அப்படிங்கிறதுனால இவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல. காவல்துறை வந்து நிறைய அவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் போதுமான அளவுக்கு அவங்களும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடிச்சாங்க. அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தில் அவங்களாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுதான் உண்மையான தகவல். அதை தாண்டி எந்த கட்சி மாநாடாலும் சரி, எந்த கட்சி புதுக்கூட்டம் வந்தாலும் சரி, குறைபாடுன்றது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு லெவலுக்கு மீறினவங்க தான். அவங்கள வந்து அந்த தலைவா அப்படின்னு அந்த அடுக்குமொழியில் பேசுகிறது அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. அதெல்லாம் மீறி இந்த இதுலேயும் அந்த மாதிரி இருந்ததுனால தவிர எல்லாமே இளைஞர் அப்படிங்கிறதுனால கட்டுப்படுத்த முடியலை. ஆரவாரம் உற்சாகம் அப்படிங்கலாம் கொஞ்சம் கூட சலிக்காம வெயில் கூட பார்க்காம ரொம்ப அந்த அளவுக்கு உற்சாகமாக கடைசி வரைக்கும் உற்சாகமாக இருந்தாங்க. அதிக நேரம் மீட்டிங் வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா மீட்டிங் ஒரு சில கட்சி மீட்டிங்கெலாம் நடந்தாங்கன்னா மணிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். இது அதிகபட்சமாக விஜய் சேரவர் அரை மணி நேரத்துக்குள்ளே தான் பேசினார். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரத்தின சுருக்கமாக சொன்னது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த மாநாட்டை பற்றி தான் விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத முடியுமா? ஏன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. மூத்த பத்திரிகைகளில் சில பேர் நிறையா அவங்களதெல்லாம் கவனித்து அவங்கள ஒவ்வொருத்தரும் கருத்தை சொல்லி அதை குறைச்சி தான் மதிப்பிட்டுருந்தாங்கங்கிறது தெரிஞ்சது. ஆனால் இந்த மாநாடு நடந்ததுக்கப்புறம் அவங்களே தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிட்டாங்க. அவங்களே தங்கள் எண்ணங்களை நாங்கள் நினச்சதை விட நேர்மாதிரி இருக்குது. அவர் சொன்ன கருத்துக்களை உண்மையிலே சல்யூட் அடிக்கிறோம். ஏன்னா சில பேர் இந்த பூசி மலிஞ்சு பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னோட எதிரி யார் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த மூத்த பத்திரிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து ரொம்ப அவருக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி அவர் உண்மையிலே பாராட்டி பேசினாங்க. ஏன்னா முதல் நாள் அப்படி பேசி அடுத்த நாள் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லா அரசியல்வாதியும் ஒரு அறிக்கை விடும்போது ஒரு எல்லாரும் சொல்கிற இது ஊழல் ஒதிப்பேன் அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இவர் சொல்கிற ஒரு வேற ட்ராக் எடுத்து பேசினது வந்து நல்லா இருந்தது. அதை தாண்டி என்னோட எதிரி யார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அரசியல் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எப்படி வேணாலும் அரசியலில் மாறும். ஆனால் இவர் வந்து நேருக்கு நேராக சொன்னதோட சில அரசியல்வாதி அந்த பூசி மெழுகி பேசுவாங்க அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் வெட்ட வெளிச்சத்தோடு சொன்னது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த விவாதத்தில் எல்லாருமே இவர் பேச்ச வரவேற்றது காரணம் வெளிப்படைத்தன்மை, உண்மையை பேசுனது தான். இவர் எனக்கு வந்து பிளவுவாத அரசியலும் ஊழலும் தான் முதல் எதிரின்னு சொன்னதை வந்து கட்சி தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமாக வரவேற்று அது இது பண்ணாங்க. எல்லா விவாத மடங்களையும் இந்த வார்த்தையை தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசினாங்க. ஸோ இந்தளவு வெளிப்படைத்தன்மையை வந்து நம்ம வரவேற்கிறோம். மக்கள் தீர்ப்பளிக்கிறது அடுத்த கட்டம், பட் ஆனால் இதை வந்து நம்ம வரவேற்றாகணும் அப்படிங்கிறத எல்லா பத்திரிகையாளர்களும் மூத்த அரசியல்வாதிகள்லேருந்து அதை வரவேற்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த விவாதங்கள் நடந்தது. அதை வந்து எல்லாருமே இவர் சொன்ன கருத்தை பத்திரிகாரங்களை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா சேனல்லாம் நடக்கிற விவாத மடல்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். மற்றபடி எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் அதில் சில சில அசம்பாதங்கள் இடையூறுகள் நடக்கிறது தவிர்க்க முடியாது தான். அது வந்து நம்ம ஒன்று சேர்களை நம்ம கவனம் மீறி அது நடக்கிறவரு தான். நேற்று நிகழ்வுகள் கூட விபத்துக்களில் ரெண்டு தொண்டர்கள் இறந்தாங்க அவங்கிற செய்தி வந்தது. ரெண்டு இருசக்கர வாகனத்தில் ரெண்டு பேரும், நான்கு சக்கர வாகனத்தில் ரெண்டு பேரும், மொத்தம் நாலு பேர் இறந்ததாக தகவல் வந்திருக்கு. நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மயக்க நிலையை வந்தாங்க. அதையும் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் உடனே முதலுதவி பண்ணாங்க அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம். அது தாண்டி பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், மருத்துவ வசதியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நான் என்னோடய அனுபவத்தில் இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடை நான் வாழ்க்கையில் பார்க்கல. அந்த அளவுக்கு அந்த ஏற்பாடுகளும் சரியாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஏற்பாடை மீறி வந்த கூட்டங்கள் தான், கட்டுக்கடங்காமல் வந்த கூட்டங்கள் தான் நிகழ்ச்சியை வந்து ஒரு நிலைகுலைஞ்ச வச்சுச்சு அப்படிங்கிறத உண்மையான விஷயம். 2026 தேர்தலாம் நம்ம இலக்குங்கிறத சொன்னதை நம்ம ஏற்கனவே பல மடைகளில் அவரே சொல்லியிருக்காரு, நம்மளும் சொல்லியிருக்கோம். 2026 என்ன செய்ய போகிறாருன்னு உங்களோட நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன். இந்த மாநாட்டுக்கு தமிழகம் மட்டும் இல்லை, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா 5 தென்னக மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் கூடுதலான ஒரு பதிவு. பொதுவாக நான் இப்போ ரஜினி சார், கமல் சார் காலத்துலேருந்து பார்த்துட்டு வர்றேன். இந்த மாதிரி சினிமா விழாக்களும் சரி, இவங்க விழாக்கள் ஒன்று நடத்துனா தமிழகத்தை தாண்டி பெங்களூர்லேருந்து ஒரு கும்பல் வருவாங்க, ரஜினி சாருக்கு வருவாங்க, கமல் சாருக்கு வருவாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து முதல் முறையாக ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவிலேருந்து கூடுதலாக வந்ததை வந்து நான் நேரடியாக பார்த்தேன். இது வந்து உண்மையில் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயந்தான். பட் இந்த வரவேற்பு, இந்த ஆரவாரம், இந்த உற்சாகம், மக்களோட மாற்றம் எப்படிங்கிறத உங்களோட நானும் 2026 பொறுத்திருந்து பார்க்குறேன். வணக்கம்.